ஏன் சார் தொடர்ந்து ஆளுநர் கூட திமுக மோதல் போக்கையே கடைபிடிக்குது? ஏன் இணக்கமாக இருக்கக்கூடாது? இல்லைங்க, இவர் நம்ம இப்போ ஆளுநரை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பாஜக ஆட்சி இல்லாத எல்லா மாநிலங்களிலும் அவர்களுடைய போக்கு என்பது, ஒன்று அவர்களுக்கு வந்து ஆளுகின்ற கட்சியினுடைய பிஜேபி கட்சிக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும், அந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும், வளர்க்க வேண்டும், ஒன்று. இன்னொன்று, நடக்கின்ற ஆட்சியை, தற்போது நடந்து வருகின்ற ஆட்சியை எப்படியாவது குழப்பத்திற்கு தள்ள வேண்டும். பில்ஸு இப்போ ஏதாவது மசோதாக்கள் வந்தால் சட்டப்பூர்வமாகவோ அல்லது சட்டம் இல்லாத காரணத்துக்காகவோ, சரி, மத்திய நிலைப்பாட்டிற்காக ரோசையா இவங்களும் ஆளுநராக தான் இருந்தாங்க, இவங்க எல்லாருமே வந்து மத்திய அரசு பேச்சை கேட்டுக்கிட்டா நடந்தாங்க, அந்த மாதிரி இல்லவே இல்லை. அவங்க வந்து எப்படி அது, இது மாதிரி இந்த இவரும் ஆளுநர், அவரும் ஆளுநர், இந்த ஆளுநர் மட்டும் பாஜக பேச்சை கேட்கறாங்க, அந்த ஆளுநர்கள்லாம் இல்லைன்னா இது எப்படி? அதுதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினவர் சொன்னார், கான்ஸ்டியூஷன் வந்து வெரி கிளியர். கான்ஸ்டியூஷனில் முதல்ல என்ன சொல்லுதுன்னா, 201 இட் ஸ்டேட்ஸ் தட் வென் எ பில் ரிசர்வ் ஃபார் த கன்சிடரேஷன் ஃபார் த பில் பாஸ் பை த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் எ ஸ்டேட் to be presented to the governor for assent, who may either assent or consent kudukalam, withhold or adu withholdum pannalam, or reserve the bill for consideration. Idu dhaan vandu arasilamaippu chattam pirivi yara oru sulik aalunar idha sandeham kekka kudada kekkalam adhu avarala ippo aalunar aalunar modal pokave kondu poganum illinga ippo aalunar vandu sattapoorvamaga eppappellam sandeham kekkalana ippo naattirku ediraga irukkirathu oru sattangal vandu தேசத்திற்கு எதிரான குற்றங்களை இருக்கின்றது, ஒரு தேசத்துக்கு எதிராக தீவிரவாதத்தில் சம்பந்தப்பட்டு இருக்கின்றது. இப்போ தேச நலன் அதில் இருக்கின்றது என்றால் அது உரிய சட்ட விளக்கங்களை மாநிலத்திலேயோ அல்லது மத்தியிலேயோ சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனை பெற்று அவர் இயங்கலாம் சார். அது தவறு இல்ல. நீங்க இது மாதிரி எப்ப பாரு ஏதாவது காரணத்தை சொல்லி சண்டை போடுற மாதிரி மக்களுக்கான மசோதாக்கள் நிறைவேறும். தமிழ்நாடு கவர்னர் பொறுத்தவரையிலும் திரு ஆர் என் ரவி அவர்கள் இங்கு வந்து அவர் ஆளுநராக நடக்கவில்லை, பாஜகவினுடைய கட்சியின் தலைவராகவும் அங்கம் வகிக்கின்றார். ரெண்டு விஷயம் அவர் பண்றாரு, தொடர்ந்து நான் பேசி முடிச்சிடுறேன், நீங்க அப்புறம் சொல்லுங்க. ரெண்டு விஷயம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த மசோதாவை திருப்பி அமைச்சது ஆளுநரா அமைச்சாரா பாஜக உடைய அணி அமைச்சிருக்காரு? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அனுப்புறதுக்கு சட்ட விதியில வரையற இருக்கா இல்லையா ஆளுநருக்கு? இல்லைங்க, திருப்பி அனுப்புவதற்கு சட்டத்துல இடம் இருக்கு. இருக்குல்லா கொண்டு போகணும் சொல்ல வரேன். நீங்க நான் இப்ப யாருக்காக ஃபேவராகவும் பேசல, யாருக்கு அகெயின்ஸ்டாவும் பேசல, அது நான் நடுநிலையா பேசுறேன். என்ன சொல்றேன்னா, ஆளுநர் வந்து தனக்கு ஒரு சட்டம் பிடிக்கவில்லை, அது பொதுநலன் எதிராக இருக்கின்றது, தேச நலனுக்கு எதிராக இருக்கின்றது என்றால் குறிப்பிட்ட காலத்திற்குள் அதை மீண்டும் திருப்பி அனுப்பலாம். அதை செய்யவே இல்லையே நம்ம ஆளுநர். குறிப்பிட்ட கால வரையறை ஏதாவது இருக்கா? கால வரையறை as soon as possible, அதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காரு, as soon as possible to இருக்காரு. மாண்புமிகு தலைமை நீதிபதி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு போட்ட கேஸ்ல உச்சநீதிமன்றத்தில் அவர் என்ன இதே தான் கோடிட்டு காமிக்கிறாரு. இதை பாருங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 10 மசோதாக்களை உங்களிடம் அனுப்பி அதை பரிசீலிக்க வேண்டும் என்று அனுப்பியிருக்கிறார்கள். நீங்கள் பரிசீலிக்காதது, அந்த கால வரம்பிற்குள் பரிசீலிக்காதது எனக்கு வருத்தத்தை அளிக்கின்றது. ஆனால் உங்களுடைய கடமையை செய்ய தவறிவிட்டீர்கள். சரி சார், ஓகே அப்படின்னு சொல்றேன். ஓகே, துணிச்சலை பத்தி எங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுக்காதீங்க அப்படின்னு முதல்வர் சொன்னாரு. இந்த ஆளுநர் விவகாரத்துல ஏதாவது துணிச்சலான முடிவை எடுத்திருக்கலாமே, ஏன் இதே மாதிரி மோதல் போக்கையே இது பண்ணிட்டு இருக்கு, அங்கங்க பிளேம் பண்ற பழி போடுறது எதுக்கு? அரசியல் சாசன சட்டத்துல பொறுத்தவரையிலும் துணிச்சலான முடிவுன்றது, இப்ப கவர்னர் வேண்டான்னு சொல்லி ஒரு ஸ்டேட் அசம்பிளியில எல்லாரும் போட்டு அதை சொல்லி மத்திய அரசாங்கத்துல அவருக்கு இணக்கமா இருந்தாங்கன்னா அவங்க மாத்துவாங்க. வேணான்னு சொல்லலையே, இவரே எங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன் சொல்றாரு? இப்ப இவர் வந்து கட்சி வேலையும் செய்யறாரு, அதனால பிஜேபி கட்சி வேலையும் செய்யறதுனால அப்படின்னா ஆளுநர் பிஜேபி கட்சிக்கு பண்ணணும். அதுதாங்க சொல்றது, அதுதான் சார். பிஜேபி கட்சிக்கு எகெயின்ஸ்டா இவர் பாலிடிக்ஸ் பண்ற, பிஜேபி கட்சிக்கு இவர் ஃபேவரா பாலிடிக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு
எகெயின்ஸ்டாவும் பண்றாரு. இது எங்களுக்கு அதெல்லாம் எலெக்ஷன் வரல நல்லதா இருக்கும் மக்களுக்கு அப்படின்ற இதுல தான் அதுதான் சார் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எதுவும் நிறைவேற்ற நம்மள எப்படி நம்மள பாலிடிக்ஸ் பண்றது அப்படின்னா இவரை வச்சு பிளேம் பண்ணி மாத்தி மாத்தி இப்படி கவர்னர் வந்து கவர்னரை பிளேம் பண்றதுக்கு இவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இந்த முக்கியமான ஆன்லைன் கேமிங் பில் இருக்கு, டிஎன்பிசி சேர்மன் இருக்கு. இப்போ டிஎன்பிசி சேர்மனை போட்டாதான் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத முடியும், கண்டக்ட் பண்ண முடியும், அப்பாயின்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். ஆவடி குமார் சார் அதான் சொன்னாரு. தீர்ப்பு என்ன வந்தது அதுக்கு? நம்ம என்ன என்ன மாதிரியான வழக்கு? ஒரே ஒரு உருவை கேள்வி ஒரே ஒரு நிமிஷம் கனகராஜ் சார் ஒரே ஒரு சேர்த்து சொல்லுங்க. இங்க வந்து நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். கவர்னரை பொறுத்தவரையிலும் இங்க அவர் வந்து டூயல் ரோல் பிளே பண்றாரு. ஒன்னு வந்து பேரலல் கவர்மெண்ட் நடத்துறன்னு பாக்குறாரு, இன்னொன்னு பிஜேபி கட்சி வழக்கணும். தமிழகத்துல அசாதாரண சூழ்நிலையை பத்தி கேள்வி கேட்ட கூடாது யாரும். அவங்க எல்லாம் வந்து ராஜ்பவன் வந்து சரவண பவன் மாதிரி நடக்குது. இதுதான் மக்களுக்கு தேவையான திட்டங்களை ஏன் நிறைவேற்ற முடியல, ஏன் இணக்கமா போக கூடாதுன்னு கேட்டா அவங்க ஆர்எஸ்எஸ் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரிபப்ளிக் டேலயும் இண்டிபெண்டன்ஸ் டேலயும் போய் கவர்னரோட உட்கார்ந்து டீ பார்ட்டி ஆல் பார்ட்டிஸ் ஈவன் காங்கிரஸ் உள்பட எல்லாரும் போய் யுனிவர்சிட்டில பொன்முடி மறுத்துட்டாரு போறதுக்கு. ஆமா நீங்க பட்டா இல்லங்க துணை வந்தா நீங்க போடுறீங்க சூரப்பா மாதிரி ஆளுங்க எல்லாம் போடுவீங்க நீங்க இஷ்டத்துக்கு. அவர் வந்து ஒரு கிளாஸ் எடுப்பாரு ஒரு ஆளுநரை. சரி சார் ஒரு ஆளுநரை அவடே இவனேன்னு பேசுறது மிக அதெல்லாம் அந்த தவறை ஏன் நம்ம செய்யறோம் நம்ம ஆட்சியில? இது ஒரு ஆளுநரையும் இல்லங்க ஒரு ஆளுநரையோ முதல்வரையோ அவர்கள் வந்து தெரிந்தோ தெரியாமலோ கவர்னர் என்பவர் தமிழ்நாட்டின் தந்தை, அவரை வந்து விமர்சிப்பது ஜனநாயக ரீதியாக இருக்க வேண்டும். உண்ணாவிரதத்துல என்ன சொன்னாரு தெரியுமா சார் ஆளுநருக்கு? அது என்ன எடுத்துக்காட்டு சொன்னாரு தெரியுமா? அதெல்லாம் இங்க வந்து நாகரிகம் கருதி பேசுறதுக்கே இங்க விருப்பப்படல, அந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தினாரு. ஆமாங்க, நீங்க வந்து பேரலல் கவர்மெண்ட் நடத்தினா அவங்களுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு சில நேரத்துல சிலர் தவறா செய்யறாங்க, அது தவறு. சட்டமன்றத்துல ஆளுநர் வெளிநடப்பு செய்யும் போது அமைச்சர் பொன்முடி என்ன சொல்றாரு அந்த விஷுவல் எல்லாரும் தானே பார்த்தோம். இப்படி ஒரு அரசு செயல்பட்டா மக்களுக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க சார். ஏன் இப்படியே தொடருது மோதல் போக்கு? ஏன் இப்படி பண்றாங்க திமுக? இது வந்து அவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துமா இல்லையா? ஏன்னா இவ்வளவு வாக்குறுதிகளுக்கு ஒன்னுத்தையும் நிறைவேற்றல, இப்படி இதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றாங்களே திமுக, இது எந்த விதத்துல நியாயம் கேட்கறது? நியாயம் தானே சார். அதாவது திமுக வந்து இப்ப நீங்க நீங்க என்ன பிளேம் பண்றீங்கன்னா அவங்க வந்து திமுக இன்றைக்கு அமைச்சரவை கூட்டமாக இருந்தாலும் சரி புதிய அமைச்சர்களை நியமிப்பதாக இருந்தாலும் சரி ஆளுநரோடு இணக்கமாக சென்று கவர்னர் மாளிகையில் தான் எல்லாம் செய்யறாங்க. இப்ப நிறைய கிட்டத்தட்ட ஒரு 15 மேல பண்ணிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் டேவாக இருக்கட்டும் ரிப்பப்ளிக் டேவாக இருக்கட்டும் கலந்துக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க வந்து பாய்கட் பண்ணல ஒரு சிலரை தவிர. இப்போ இவங்க இணக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அங்கே இணக்கமாக இருக்கக்கூடாத காரணங்கள் ராஜ்பவன்ல நடக்குது. ஏன்னா நடந்தது இப்ப நீங்க கேக்குறீங்க இதுக்கு நியாயம். இப்ப ராஜ்பவன்ல இப்ப பாத்தீங்கன்னா ராஜ்பவன்ல பேரலல் மீட்டிங்ஸ் நடத்துறாரு. அவர் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு அவரே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி எந்த கவர்னர்ஸும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. இப்போ எல்லா ரிபப்ளிக் டேவாக இருக்கட்டும் இண்டிபெண்டன்ஸ் டேவாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடிலாம் ஆளுநர் மாளிகை வாசலில் பெட்ரோல் குண்டு வெடிச்சிருக்கா? இது பெட்ரோல் குண்டு இப்போ யார் போட்டாங்க? யார் பிஜேபி ஆளுங்கன்னு இப்போ என்கொயரி இருக்கு. பொறுப்பு என்கொயரி இருக்கு. என்னையே இருக்கு. 1008 சொல்றீங்க. இது யார் போட்டதுன்னு வினோத்னு ஒருத்தர் போட்டாருன்னு சொல்லிருக்காங்க. அவங்க வந்து ஏங்க அது யார் அனுப்புனது? அந்த வினோத்தோட ஸ்டேட்மென்ட் என்ன இருக்கு? அதை சொல்லுவீங்களா நீங்க? இப்போ தெரியுமா இல்ல அந்த வினோத்தை யார் அனுப்புறாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல அரசாங்கம் தான் சொல்லணும். ஏங்க காவல் துறை தான் சொல்லணும். என்னையே என்கொயரி இருக்கு. காவல் துறை தாராளமா சொல்லலாம். நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பத்தி
எதிர்க்கட்சி தலைவராக இருக்க இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக அவர்கள் எழுப்புகின்றார்கள் சட்டமன்றத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா கட்சியும் கேட்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நடந்தாலும் அதை தட்டி கேட்போம், நீங்களாக இருந்தாலும் கேட்போம், நானாக இருந்தாலும் கேட்போம். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கணும், அதில் எந்த விதமான மாற்றம் கருத்து யாருக்கும் யாருக்கும் கிடையாது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, கவர்னர் வந்து இப்போ முழுமையாக ஒரு கவர்னர் வந்து மசோதான்றது ரொம்ப முக்கியம். ஒரு மசோதா தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அச்சாணி. அந்த மசோதா என்பதை கரெக்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனுப்புனாங்கன்னா அதில் தேசிய நலன் பிரச்சனை இருந்து வேற ஏதாவது சிக்கல் இருந்தால், நானே சொல்றேன், சிக்கல் இருந்தால் சட்டப்பூர்வமாக இல்லைங்க இது மறுபரிசீலனை செய்யுங்கன்னு அனுப்பலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஆன திட்டங்கள் சட்டங்கள் வரும்போது அதை வந்து ஏற்றுக்கொண்டால் எந்த கவர்னரும் வச்சுக்கல, தவறு அது. அதான் இப்ப வந்து பஞ்சாப்லயும் சரி, டெல்லியிலயும் சரி, இதே போல தமிழ்நாட்டிலயும் சரி, வெஸ்ட் பெங்காலையும் சரி, கேரளாவிலயும் சரி, அங்க கூட லோக் ஆயுக்தா பில்லுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாரு கேரளாவில கவர்னர். அது கோர்ட்டுக்கு போய் தான் தீர்மானமாச்சு. முதல்ல நம்ம கவர்னர் அப்பாயிண்ட் ஆனதிலிருந்து தமிழ்நாட்டில் அவர் நடந்துக்கிட்ட விதங்கள் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே நம்ம பார்த்தோமே. ஆனால் தமிழக ஆட்சிக்கும் பாஜகவினுடைய வளர்ச்சிக்கும் தமிழக மக்கள் சாராத வளர்ச்சியில் அவரோட திட்டங்கள் அவரோட கண்ணோட்டங்கள் இல்லை. தமிழக மக்கள் வளர்ச்சி திட்டங்களை பத்தி அவருக்கு நம்ம சகோதரர் ராவடி குமார் அவர்கள் வந்து பிபி இருக்கும் போல நண்பர் இப்ப கிஷோர் சாமி சகோதரர் சுப்பிரமணிய சாமி போல பேசும்போது நாம ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்றேன், இங்கே சனாதானத்துக்கு வந்து அவர் வந்து இந்துத்துவ கொள்கைக்கு ஆதரவாக சுருக்கமா சார், நீங்க என்னை பொறுத்தவரையிலும் திரு நமது கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் ஆர்எஸ்எஸ் ரவி போல முழுவதுமாக நடந்து கொள்கின்றார். அவருக்கு இன்னைக்கு வந்து பிரதமரையும் இன்றைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் யார் வந்து ஒத்துழைக்க மாட்டேன். வேற என்ன ஒத்துழைப்பு மசோதா உள்ள போயிருக்கா, அதை பத்திய விவாதம் என்னை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு கவர்னர் வந்து ஆர் என் ரவி அவர்கள் ஆர்எஸ்எஸ் ரவியாக பிஜேபியினுடைய ஆதரவாக பிஜேபி மாநில தலைவராக வேண்டும் என்று கட்சி சார்ந்து நடக்கின்ற ஒரே ஒரு நிமிஷம்
நண்பர் பல குற்றச்சாட்டு கிடையாது. நன்றி 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 பிஜேபியோட தவறு தவறு தவறு.